நேரம் 10 மணி. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் தொடர் நிகழ்ச்சியின் 5ஆம் பகுதி கேட்கலாம். கஜேந்திர மோக்ஷம், லக்ஷ்மி விவாகம், வாமன சரித்திரம். வழங்குபவர் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். ஜானகி காந்த ஸ்மரணம் ஷாமா காஞ்சன சந்திரிகா த்ரிபுவனே புண்ணாத்மனாமானனே சீமா சூன்ய கவித்வவர்ஷஜனனீ யாகாபி காதம்பினீ மாராராதி மனோ விமோகன விதௌ ஜீவனஸ்மரணம் சத்குருஸ்வாமின சந்திரிகா த்ரிபுவனே கவித்வவர்ஷஜனனீ யாகாபி காதம்பினீ மாராராதி மனோ விமோகன விதௌ காசித்த மஹ்கந்தளீ காமாட்சாஹ கருணாகடாட்சலஹரீ காமாய மே கல்பதாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நமஸ் பங்கஜநாபாய நமஸ் பங்கஜமாலினே நமஸ் பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கயே மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் பக்தவாத்சல்ய ஜலதே பரமானந்த ரூபிணஹ அஸ்மதாச்சார்ய ராஜஸ்ய ப்ரபன்னாஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பக புராதீஷம் கணாதிப சமன்விதம் கஜாரூடமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம் புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமனோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஸ்ரீஹரேபதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் லோகானுகிரகார்த்தம் ராமகிருஷ்ணாதிகளாக பல அவதாரங்கள் பண்ணி லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காள். அந்த புண்ணிய சரித்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததுதான் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா. ஸ்ரீமத் பாகவத சிரவணம் தேவர்களுக்கு கூட கிடைப்பது அரிது. கோட்டி ஜென்ம சமுத்தேன புண்ணியனைவத்து லபியதே. கோட்டி ஜென்மாவில் பண்ணின புண்ணியம் இருந்தால் தான் பாகவத சிரவணம் கிடைக்கும். பாக்கி புராணங்களுக்கும் பாகவதத்துக்கும் என்ன வித்தியாசம்னால், ஈஸ்வர சத்யோஹிருதி அவருத்தியதே, கேட்கிற பொழுதே பகவான் ஹிருதயத்தில் பிரகாஷிப்பாளாம். அதுதானே வேணும். லோகம் முழுக்க பிரார்த்திக்கிறது பகவானுடைய ஸ்வரூபானுபவத்தை தான் மகான்களெல்லாம் பிரார்த்திக்கிறாள். அது சுலபமாக கிடைக்குமாம். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்தை யோகீந்திராளான பிரம்மனிஷ்டாளான சுகாச்சாரியாள் அவதூத சந்நியாசி கங்கா தீரத்தில் பரீட்சி சக்கரவர்த்திக்கு வர்ணிச்சுன்னு வராள். கஜேந்திரமோட்ச சரித்திரம் சொல்கிறாள். பூர்வ சரித்திரத்தில் பிரஹ்லாத சரித்திரம் சொல்லி, வர்ணாசிரம தர்மம் சொல்லி, பக்தி ஏற்படுவதற்கு காரணம் ஸ்வதர்மானுஷ்டானம் சொல்லி கஜேந்திரமோட்ச சரித்திரத்தை போய் வர்ணிக்கிறாள். ஆசீத் கிரிவரோ ராஜன் த்ரிகோடைதி விஸ்ருதாஹ க்ஷீரோதேனாவ்ருத ஸ்ரீமானி யோஜனாயுதமுச்ரிதாஹ
तावता विस्तृतः पर्यग् त्रिभिः शृङ्गैः पयोनिधिम् दिशः खं रोचयन्नास्ते रौप्याय सहिरण्मयैः. பால் கடல்ல நடுமத்தியிலே திரிக்கூட்டம்னு ஒரு பெரிய பர்வதம், 10,000 யோஜன தூரம் உயரம், 10,000 யோஜன தூரம் அகலம், அப்படி ஒரு பெரிய மலைன்னு சொல்லி அதில் 3 சிகரம், தங்கம் வெள்ளி இரும்பு, இப்படி 3 சிகரங்கள் 10 திக்கையும் பிரகாசப்படுத்தின்னு இருக்குன்னு சொல்லி அந்த பர்வதத்தில் இருக்கிற புஷ்பங்கள் பழங்கள் முதலியவைகளை அளிக்கும் விருட்சங்கள் இவைகளையெல்லாம் வர்ணித்தாள். இதெல்லாம் பிரம்மனிஷ்டாள் வர்ணித்தாளே என்னன்னாள். பகவானுடைய விபூதியாக இல்லாத போனால் ஒரு பெரிய தாழையிலே பாம்பு சித்தின்ட்டுருக்கிற முள்ளுச்செடியிலே அழகான கந்தமுள்ள ஒரு புஷ்பம் புஷ்பிக்குமா, ஜலத்திலேருந்து ஒரு தாமரை கிளம்புமா, எல்லாம் பகவானுடைய விபூதின்னு பிரம்மனிஷ்டாள் வர்ணித்தாள். அந்த மலையிலே தஸ்ய த்ரோண்யாம் பகவதஹ வருணஸ்ய மஹாத்மனஹ அதற்குள்ள ஒரு பெரிய குகை, அந்த குகையில் ஒரு பெரிய தோட்டம், அதுக்கு ருத்துமத்துன்னு பேரு. அது மகாத்மாவான வருணனுடைய தோட்டம் நாள். வருணன் ஜலாதி தேவதே, ஜலத்துக்கு தேவதே அவனுடைய தோட்டம். சர்வர்த்து குசுமங்கள், 6 ரித்துல உள்ள புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் அது அந்த தோட்டத்தில் இருக்கான். பெரிய சரஸ் இருக்கு, அதனால் அதுக்கு ருத்துமத்துன்னு பேர். அந்த பர்வதத்தில் ஒரு பெரிய கஜேந்திரன் பர்வதம் போன்ற ஒரு பெரிய யானையானது 10,000 கணக்கான பத்னிகளோட குழந்தைகளோடு சஞ்சரிச்சுட்டுருந்தான். பட்டத்திரி பார்த்து குருவாயிருப்பன் கேட்கிறாள், குருவாயிருப்பா அந்த யானை யார் தெரியுமா? இந்திரத்யும்னாஹ பாண்டியகண்டாதிராஜா த்வத்பக்தாத்மா சந்தனாத்ரௌ கதாசித் த்வத்சேவாயாம் மக்ரதீராதுலோகே நைவாகஸ்த்யம் ப்ராப்தம் ஆதித்யகாமம். பாண்டிய தேசத்தை ஆண்ட இந்திரத்யும்னன் என்ற அரசன் மலைய பர்வதத்திலே குருவாயிரப்பா உங்களை ஆராதிச்சுட்டுருக்கிற பொழுது மௌன விரதத்துடன் ஆராதனம், அப்பொழுது அகஸ்தியாச்சாரியாளங்க வந்தாளாம் மகரிஷி, அவளை பார்த்து மௌன விரதம் வச்சுட்டுருக்கிறதுனால வெறிக்க வெறிக்க பார்த்தானாமே, எத்தனை ஜென்மா மௌன விரதம் வச்சுட்டவர் அகஸ்தியர், அவரை பார்த்ததே மௌன விரதத்தை விட வேண்டாமா, மகான்களை கண்டதே மகத் சமாகமே பிராப்தே சமஸ்த நியமே நலம் நாள், மகான்களை கண்டவுடனே நம்ம நியமங்கள் எல்லாத்தையும் காட்டப்படாது, விநீதியோடு அவளத்தில் நடக்கணும். அப்படி நடக்காததுனாலே அகஸ்தியர் சபிச்சு விட்டாளாமே நிஜமான நாள் சுவாமி ஆமான் நாள். என்ன சபிச்சாள்? நீ யானை ஜென்மாவை அடையணும், வெறிக்க வெறிக்க பார்க்குற ஜென்மாவை அடையணும் நாள். உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் மகான்களெல்லாம் க்ஷணகோபாள், உடனே கோபம் போயிடும். எத் கஜத்வே பியனுஸ்மிருதி, யானை ஜென்மா வந்தாலும் பகவத் ஸ்மரணம் வரும், க்ஷேமத்தை அடையவேன்னு சொல்லிவிட்டாள். அந்த சாபத்தினாலே துக்தாம்போதே மத்யபாஜி த்ரிலோடே க்ரீடன் சைலே யூதோயம் வஷாபிஹி சர்வான் ஜந்தூனி அத்யவர்த்திஷ்ட சக்த்யா த்வத்பக்தானாம் பால்கடல்ல திரிகூட மலையில வந்து ஜென்மாவை அடைஞ்சு 10,000 கணக்கான பத்னிகளோடையும் குழந்தைகளோடையும் விளையாடிட்டு இருந்தான் கஜேந்திரன் குருவாயிரப்பா. அவனுடைய மத ஜலத்தை கண்டு சிங்கம் முதலிய மிருகங்கள்லாம் பயப்படுவாமேன்னாள். சிம்மத்தை சொப்னத்துல பார்த்தா யானைக்கு ஆபத்து வந்துவிடும், ஒரு சிம்மத்தினுடைய உருவை பார்த்தாலே உடனே உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்துவிடும் யானைக்கு. தியாகேஷ க்ஷேத்திரம் திருவாரூர், அங்கே ராஜா தியாகராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காள், அந்த சிம்மத்துக்கும் அபிஷேகம் உண்டு, கும்பாபிஷேகம் உண்டு, அந்த சிங்கத்தை பார்த்தா யானைக்கு வியாதி வந்துவிடும். தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் நலபியதே, ஏகம் நலபியதே ஜென்ம ஜனனி கிளேச காரணம், தியாகேஷனை தரிசித்தா என்ன கிடைக்காது எல்லாம் கிடைக்கும்.
ஒண்ணு கிடைக்காதுன்னாள், எதுன்னாள், அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஜென்மா கிடைக்காதுன்னாள். அப்படிப்பட்ட தியாகராஜா சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காள். அந்த சிம்ம பிரதிமையை பார்த்தா யானைக்கு ஏதாவது உபாதி வந்துடுறது. அப்படிப்பட்ட கஜேந்திரன் மதஜலத்தை பார்த்து சிங்கங்கள்லாம் பயந்து ஓடித்துதான் எல்லா ஜந்துக்களுக்கும் தலைவனாக மேன்மையாக இருந்தான் நாள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? குருவாயிருப்பான் நாள் பட்டத்திரி, தங்களை உபாசிக்கிற பக்தாள் எங்கே போனா என்ன, எந்த ஜென்மாவை அடைஞ்சா என்ன, அவள் மேன்மையாகத்தான் இருப்பாள். தொத் பக்தானாம் குத்ர உத்கர்ஷலாபகம், எங்கே போனாதான் அவளுக்கு பெருமை இல்லாமல் இருக்கும் நாள். சுவாமி ஆமான் நாளாம், எங்கே போனாலும் பெருமைதான் நாளாம். அப்படி கஜேந்திரன் பத்னி புத்திராதிகளோட மலையில் சஞ்சரிக்கிற பொழுது வெயில் நாளே தாபம் ஏற்பட்டு தாகம் தாங்காமல் இந்த வருணனுடைய குகைக்குள்ள தோட்டத்துக்குள்ளே புகுந்து சரஸில் போய் ஜலத்தை வாரி தானும் குடித்து தன்னுடைய பத்னிகளுக்கும் குழந்தைகளுக்கும் வாரி வாரி கொடுத்தானாம். தான் நிரம்ப முழுக்க நிறையா சாப்பிட்டு உள்ளே சொல்பம் தீர்த்தத்தை சாப்பிட்டுவிட்டு நடு ஜலத்தில் இருக்கிற தன்னுடைய பத்னி புத்திராதிகளுக்கு பத்னிபுத்திராதிகளுக்கு தீர்த்தத்தை துதுக்கினால் எடுத்து வாக்கில் கொடுக்கறதும் முதுகுல தேக்கிறதும் இப்படி பண்ணிட்டு இருந்தான், உபசரிச்சுட்டு இருந்தான் நாள். யாரை போலே நாள், உன்னை போலே நாள், ராஜாவை பார்த்து யதா கிரகின் நாள், எப்படி கிரகஸ்தனாக இருக்கிறவன் எல்லாத்தையும் மறந்து பத்னி புத்திராதிகளுடைய ரட்சணத்திலேயே ஈடுபடுவனோ, மேலே ஆபத்து வரப்போகிறத கவனிக்காமல் இருப்பனோ, அது மாதிரி யதா கிரகின் நாள். இந்த கிரகிங்கிறது நடுக்க மேலே எல்லா கதையிலையும் வந்து ஒட்ட போகிறது கஜேந்திரனுடைய கதையிலே. அப்படி உபசரிச்சுட்டுருந்தான், மேலே ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறத கவனிக்கலே. அப்படிப்பட்ட கஜேந்திரனே தெய்வ சோதிதமான ஒரு பெரிய முதலை வந்து காலை வந்து பிடிச்சது. பிடிச்ச உடனே கஜேந்திரன் தன்னை வந்து அடக்குவதற்கு உலகத்தில் ஒற்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த கஜேந்திரன் தன் தத்ர கஷ்டித் நிருப தெய்வ சோதிதா கிராஹோ பலியாம் சரணே ருஷா கிரஹீத் யத்ரிச்சைவம் வ்யசனம் கதோ கஜஹ யதா பலம் சோதி பலோ விசக்ரமே. தன்னை அடக்கிறவன் இல்லைன்னு நினச்சானாம் கஜேந்திரன். இப்படித்தான் உலகத்தில் பல பேர்கள் நினச்சிட்டு இருக்காள், நமக்கு மேலே உத்தரம் இல்லைன்னு. உடனே அந்த முதலை வந்து பிடிச்சது காலை, பிடிச்ச உடனே தன் சக்திக்கு தக்கவாறு இழுக்க ஆரம்பிச்சுது, இழுக்க முடியல. குழந்தைகள்லாம் இது அகப்பட்டுன்றதை பார்த்து பின்புறத்தில் வந்து துதிக்கையினால் தன்னுடைய பிதாவை கஜேந்திரனை கட்டி இழுத்தது அசைக்க கூட முடியல. ஏன்னா யானே முதலே எல்லாத்தையும்னா இழுக்க வேண்டியிருக்கு, முடியல. இந்த பெண் யானைகள்லாம் என்ன பண்ணித்ததுன்னு நாள் கரையிலிருந்து ஹோன அலரித்துதான் ததாதுரம் யூதபதிம் கரேணவா விக்ருஷ்யமாணம் தரசா பலியசா விசுக்ருசுர்தீனதியோ பரே கஜா பாஷ்ணிக்ரஹாஸ்தாரயிதும் நசாசகன். எல்லாம் அலரித்துது, அலறி கதை கரையில் அலறது, பெண் யானைகள் எல்லாம் குழந்தைகளும் கரையில் ஏறி அலரித்துது. இப்படி கஷ்டப்பட்டுருக்கு, பத்து நாள் இருபது நாள் ஆச்சு. பத்னி புத்திராதிகள்லாம் என்ன பண்ணித்ததுன்னாள், அப்படி எப்படி வேறு காட்டில் மேயாவாவா பரவிட்டு போயிட்டாள், இதை மறந்துட்டு. ஆனால் கஜேந்திரன் நம்ம பத்னிகள் நம்ம புத்திராள் நம்ம கை விடுவாளா, வந்துவிட போகிறாள் வந்துவிட போகிறாள்னே நினச்சிட்டு இருந்தான். அப்படித்தானே நினச்சிட்டு இருப்பான், ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்கிறவன் ஆறு மாதம் ஒரு வருஷம் வைத்தியம்னு சொல்லிவிட்டா, வந்துக்கள்லாம் வரப்போகிறாள் வரப்போகிறாள் நினச்சிட்டு இருப்பான். அவாவா ஊருக்கு போயிடுவாள், கை விட்டு விடுவாள், பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் க்ஷேமம் உண்டாகும். பத்னி புத்திராள்லாம் ரட்சிக்க போகிறாள் வரப்போகிறாள் வரப்போகிறாள்னு எதிர்பார்த்துட்டுருக்கான் கஜேந்திரன். அவள்லாம் மறந்துவிட்டாள், எத்தனை நாள் எதிர்பார்த்தான் நாள். இந்த முதலையோட சண்டை போட்டு தேவ வருஷத்துல ஆயிரம் வருஷ காலம் பத்னி புத்திராள் வரப்போறான்னு எதிர்பார்த்தாள். அதற்கு பிறகுதான் கஜேந்திரனுக்கு ஆஹாஹா நம்ம மறந்துட்டு எல்லாரும் போயிட்டாள்னு புரிஞ்சுது. அப்பத்தான் நினைச்சானாம், ஆஹாஹா இனி பத்னியோ புத்திராளோ நம்ம வந்து ரட்சிக்க போறதில்லை, சர்வேஸ்வரன் ரட்சிச்சா உண்டுன்னு அலறினானாம். நமாமி மே ஜ்ஞாதய ஆதுரம் கஜாஹ குதஃ கரிண்யஃ ப்ரபவந்தி மோசிதும் க்ராஹேண பாஷேண விதாதுராவ்ருதோபி அஹம் ச தம் யாமி பரம்பராயணம்.
பரம்பராயணம் நாள் பரேஷாம பயணம் பிரம்மாதிகாலுக்கெல்லாம் எவன் ஆசிரியமோ அப்படிப்பட்ட என் பிரபுத்தா ரட்சிக்கணும். நான் மனசில் நினைச்சிருக்கிற பத்னி புத்திராதிகள்லாம் வரப்போறதில்லை. மகான்களெல்லாம் மிருத்யுவாகிற கரும்பாம்புக்கு பயந்து எந்த என் பிரபுடைய சரணத்துல வந்து ஹரே நமஹான்னு சரணாகதி பண்ணுவாளோ, பகவத் சரணத்துல சரணாகதி பண்ணின பக்தால மிருத்யு பார்த்துட்டு பயந்து ஓடுவனும், அந்த பிரபு லட்சுமிநாதன் தான் எனக்கு கத்தின்னு கதறி ஜென்மாந்தரத்துல பாண்டிய தேசத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணின ஸ்தோத்திரம் ஞாபகம் வந்து ஸ்துதிச்சானாம் கஜேந்திரன் திதிருஷ்டவோ யஸ்ய பதம் சுமங்களம் விமுக்த சங்கா முனய சுசாதவ சரந்தனோ கௌரதமௌவ்ரணம் வனே பூதாத்ம பூதா சுஹ்ருத சமே கதி. மகன்களெல்லாம் நடுக்காட்டில் போய் வீடு வாசலை விட்டுவிட்டு சர்வபூதங்களுக்கும் உயிராக இருந்து கொண்டு அலோகௌரணம் நிஷ்காமமாய் அவுரணம் அச்சித்ரம் விடவிடாது எந்த என் பிரபுனுடைய சரண தரிசனத்துக்கும் சுரூப தரிசனத்துக்கும் தபஸ் பண்றாளோ அந்த பிரபுதா எனக்கு கத்தினாள். எந்தர்ம காமார்த்த விமுக்தி காமா பஜந்த இஷ்டாம் கதி மாப்னுவந்தி கிந்த்வாசிஷோராத்ய விதேகமவ்யயம் கரோது மேதப்ரதயோ விமோட்சணம். என் பிரபு அதப்ரதயன் கருணா சமுத்திரன் அவனை தவிர்த்து வேறு யார் என்ன ரட்சிப்பாள்னு கஜேந்திரன் எந்த என் பிரபுவை மகான்கள் தர்மத்துக்காகவோ அர்த்தத்துக்காகவோ காமத்துக்காகவோ மோட்சத்துக்காகவோ உபாசிச்சாலேயானா கோரின பொருளை நிச்சயம் அடையிறாளோ அப்படிப்பட்ட பிரபு என்னை ஜலத்தில் மறிச்சேன்னு பண்ணாமல் கரையத்தனம் நாள். என் தர்ம காம அர்த்த விமுக்தி காமா பஜந்த இஷ்டாம் கதி மாப்னுவந்தி ஆசிஷோராத்யபி மோட்சம் வேணும்னு உபாசிச்சா கூட அபீஷ்டங்களை எல்லாம் வாரி வாரி கொட்டுவாளாம் போக போக்கியங்களை எல்லாம் பகவான். நான் சுவாமி அது வேண்டும் இது வேண்டும்னு கேட்கிறேன். மகான்கள் ஜீவன் முக்தர்கள் என் பிரபு அது வேணும் இது வேணும்னு காக்க மாட்டாள், நீதான் வேணும்பாள் பகவானே. மகான்களெல்லாம் ஏகாந்தமான ஸ்தலத்திலே ஆனந்த கண்ணீரே பெருக விட்டுண்டு அவனுடைய மங்கள சரித்திரம் மங்களம் சுமங்களம் அத்தம் அத்தியுதம் நாள் பரமாத்புதமாய் பரமமங்களமான அவனுடைய சரித்திரத்தை ஆனந்த கண்ணீரே பெருக விட்டுண்டு ஏகாந்தத்தில் உட்கார்ந்து கதறுவாளோ அந்த பிரபுத்தான் எனக்கு கத்தின்னு கஜேந்திரன் இப்படி அலறினான். அலறி நான் அழைக்கும் தெய்வம் தேவனுமில்லே அசுரனுமில்லே மனுஷனுமில்லே ராட்சசனுமில்லே ஸ்திரீயுமில்லே புருஷனுமில்லே குணமுமில்லே கர்மாவுமில்லே சத்துமில்லே அசத்துமில்லே இத்தனை இல்லாத பிரபுன்னு சொன்னாள். இப்படியெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணியும் சுவாமி வல்லே. அப்பொழுது கஜேந்திரன் என்ன நினைச்சான், சுவாமி தன்னை கைவிட்டான்னு நினைக்கல, நாம் தெய்வத்தை கைவிட்டோம் நாம் பாப்பின்னு நினைச்சானா, நாம் மகாபாபி அதனாலே பகவான் வல்லேன்னு ஜலத்தில் நிற்க முடியாமே பாசி குத்து மாதிரி சரீரமாகி சாய ஆரம்பித்த பொழுது மேலே ஒரு கண் போச்சு, பார்த்தா சர்வேஸ்வரன் லட்சுமி நாதனாய் கருணாரூடனாய் கருணா சமுத்திரன் வைகுண்டத்திலேன்னு வராள். கஜேந்திரன் பார்த்தாள் சுவாமி சக்கரத்தை சக்கரத்தை தூக்கி காட்டுறாளாம். அப்பா முதல வாயே பூர்வதற்கு ஆயுசத்தோட வந்துட்டேன் கவலைப்படாதே நாளாம். சோந்த சரசி உருபலே திருஷ்டுவாருமதி ஹரிம் கௌபாத்த சக்கரம் உட்சிப்பியசாம்புஜகரம் கிரமாக கிருச்ராதி
நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. இறங்கி அலறினானா ஒரு தாமரப்பூவை துதிக்கையில் எடுத்து வீசி ஹே நாராயணா சர்வகுரோன்னு கத்தினாள். அகில குரோ சர்வகுரோ சர்வ பிரபஞ்சத்துக்கும் நீ ரட்சகன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுன்னேன். நான் உனக்கு என்ன பண்ண போறேன், இந்த நமஸ்காரம் தான் புஷ்பத்தை வாரி இறைச்சானா. பட்டத்திரி காக்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து. 400 வருஷத்துக்கு முன்னாடி கலியில பிரத்யட்சமான சந்நிதி குருவாயூரப்பன் கேரளத்திலே. பூர்வாபியஸ்தம் ஸ்தோத்ரஶ்ரேஷ்டம் சோன்வகாதி பராத்மன். ஹே குருவாயூரப்பா, 1000 வருஷமாய் ஜலத்துல தபிச்சு பத்னி புத்திராதிகள்லாம் கைவிட்ட கஜேந்திரன் பரமாபத்தை அடைஞ்சவன் சர்வேஸ்வரனான நீ கருடாரூடனாய் ரட்சணத்துக்கு ஆகாசத்துல வரத்தை பார்த்துபிட்டு அந்த ஆபத்துல சஹசிரநாம அர்ச்சனை தான் தவிச்ச குளத்துல இருந்த தாமரப்பூ எடுத்து பண்ணினானாமே நிஜமானு கேட்டாள். குருவாயூரப்பா, என் கையில இருக்கிற இந்த தாமரப்பூ கஜேந்திரன் கொடுத்த புஷ்பம் நாளாம். இப்பவும் குருவாயூரப்பனுடைய கையில ஒரு தாமரப்பூ இருக்கும், அது கஜேந்திரன் கொடுத்ததான். அங்க புஷ்பம் எடுத்து கொடுக்க பத்னியா புத்தாளா சிஷ்யாளா சுண்டோட்சிப்தை தன்னுடைய துதிக்கையினாலேயே எடுத்து அர்ச்சன்னு சமர்ச்சன்னு ஆனந்த கண்ணீரை பெருக விட்டு மயிசிலித்து ஹிருதயம் உருகி பக்தி பெருகி அப்படி அர்ச்சனையாம் இப்படி நடந்துதான்னு காட்டாள். கையில் இருக்கிற புஷ்பத்தை காண்பிச்சாளாம் குருவாயூரப்பன். அப்படி பகவான் அங்கிருந்து வந்து ஜலத்துக்குள்ளே குதிச்சு சக்கரத்தினாலே முதலையனுடைய வாயை பூரி கஜேந்திரனை கரையேற்றினாள். சுவாமி தொட்ட உடனே அந்த முதலையானது ஹூஹுங்கிற கந்தர்வன் தேவல மகர்ஷி சபிச்சிருந்தார் அந்த குளத்துல. பல வருஷத்துக்கு முன்னாடி அவரை போய் காலை பிடிச்சானவன் ஜலத்துக்குள்ளே. நீ காலை பிடிக்கிற ஜென்மா அவரட்டம்னாள். மறுபடியும் காலை பிடிச்சினாள் தான். ஒரு பாகவதனுடைய காலை பிடிச்சிக்க போறே சுவாமி வரப்போறாள் க்ஷேமம் விரும்பினாள். அவன் சாப விமோச்சனத்தை அடைஞ்சு ஹூஹுங்கிற கந்தர்வன் தேவலோகம் போனான். கஜேந்திரனை சுவாமி தொட்ட மாத்திரத்தினாலே கஜேந்திரனுக்கு வைராக்கியம் வந்துவிடுத்து பத்னி புத்திராத பார்க்கணுமோன்னாள். இனிமே நீங்கள் தான் எனக்கு வேணும்னுட்டாள் கஜேந்திரன். சுவாமி பரமானுகிரகம் பண்ணி ஏமாம் துவாஞ்ச சரஷ்சேதம் கந்தர காணனம் பேத்ரகீச்சக வேணு நாம் குர்மானி சுரபாதபானி ஸ்ருங்காணிமானி திஷ்ணானி பிரம்மணோமே சிவஸ்யஜா. சுவாமி சொன்னால், ஹே கஜேந்திரா, உன்னையும் என்னையும் இந்த சரஸையும் பரமேஸ்வரனுடைய ஸ்தானமான கைலாசத்தையும் பிரம்மலோகத்தையும் என்னுடைய சக்கரத்தையும் மகாலட்சுமியும் நாரதரையும் சப்தரிஷியும் ஸ்ரீவத்சத்தையும் கௌஸ்துபத்தையும் க்ஷீராப்தியையும் இந்த ருத்துமத்துங்கிற தோட்டத்தையும் இந்த பர்வத்தையும் யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் விடியற்காலம் எழுந்திருந்து ஸ்மரிச்சா துஸ்வப்னாதிகள்னால ஏற்பட்ட தோஷங்கள்லாம் போகும், சமஸ்த தோஷமும் விலகும் சொல்லி கஜேந்திரோ பகவத் ஸ்பரிஷாத் விமுக்தா அஜான பந்தனாத்துன்னு சுவாமி தொட்ட மாத்திரத்தினாலும் அஜானம் விலகி சாரூப்பியத்தை அடைஞ்சு கஜேந்திரனும் பகவானோட வைகுண்டம் போய் சேர்ந்தாளுங்கிற மகாபாவனமான சரித்திரத்தை சொல்லி மேலே அமிர்தமசனம் சொன்னாள். துர்வாசஸ்வனுடைய சாபத்தினாலே தேவதைகளுக்கு ராஜ்யம் போய் அசுராளுக்கு ராஜ்யம் வந்துடுது. துர்வாசஸ்ஸு சபிச்சு விட்டாள். அவன் அம்பாளுடைய பிரசாதத்தை கொண்டு கொடுத்ததே தேவேந்திரன் யானை தலையில் வாங்கி வச்சு விட்டான். அது யானை கீழே சொல்லிவிடுத்து இந்த ராஜ்யஸ்ரீ இருக்கிற திமிரலானே என்னை நீ தபஸ்வியை அநாதரு பண்ணினே ராஜ்யம் கையை விட்டு விலகட்டம்னு விட்டாள். ராஜ்யம் போய் தப்பிச்சாள். மகாபலி ராஜ்யம் ஆண்டாள். அப்பொழுது இந்திராதி தேவர்களெல்லாம் தப்பிச்சுட்டுருக்கிறத பார்த்து அவள் தாயான அதிதி பல வருஷங்கள் இவா கஷ்டப்படுறத பார்த்துட்டு பர்த்தாட்ட போய் சொல்லிண்டாள். பகவானை போய் பிரார்த்திக்கணும்னு விட்டாள். எல்லாருமா பகவானை போய் பிரார்த்திச்சாள். உடனே சுவாமி சொன்னாள், இந்த கஷ்டம் நீங்க அமிர்தமசனம் பண்ணணும்னு விட்டாள். ஏன்னா இவாளுக்கும் அகங்காரம் இருந்திருக்கோ இல்லையோ, பெரிய கர்மாவை சொல்லி அதிலிருந்து இவாளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும்னு அமிர்தமசனம் பண்ணுங்கன்னாள். அசுராளையும் கூப்பிட்டா தான் பண்ண முடியும்னாள். அசுராளை போய் கூப்பிட்டாள். அமிர்தம் தரேன்னதே அவளும் வந்துட்டாள். 66 கோடி அசுராள் 33 கோடி தேவர்களா மந்தர மலையே தூக்கின்னு வந்து பால்கடலில் போட்டு வாசுகியே கயராக கட்டி இழுக்கணும்னு விட்டாள். எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தாள். பகவான் கூட கருடனை வச்சுன்னு இத்தனை காரியமும் பண்ணி மந்திர மலையை கொண்டு பால் கடலில் போட்டாள். கருடனை நீ பரப்பிட்டு போயிடுன்னாள் சுவாமி.
நான் அமிர்தமதனம் பார்க்க வேண்டாமான்னால் நீ இருந்தால் அமிர்தமதனம் நடக்காது, வாசுக்கு வரணுமேன்னாள். கருடனை அனுப்பிச்சு விட்டு மறுபடியும் வாசுக்கியை கொண்டு வந்து கயிறாக போட்டு கட்டி இழுக்க ஆரம்பித்து கடைஞ்சா என்னாச்சுன்னால் காலக்கூட்ட விஷம் வந்தது, பரமேஸ்வரனை கூப்பிட்டு சாப்பிட சொன்னால் கௌஸ்துபம் வந்தது, காமதேனு வந்தது, அப்படி அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துட்டாள். இப்படி வரபொழுது சாட்சாத் மகாலட்சுமி திவ்யமான புஷ்பமாலை எடுத்துட்டு சீராப்தியிலேருந்து வந்தாள். வந்த உடனே பெரிய கோஷ்டி, யார் கழுத்தில் மாலையை போடுறது, யாரை வரிக்கிறதுன்னு பார்த்தாள். பார்த்தா ஒரு ஒரு இடத்துல சொல்ப சொல்ப தோஷம் இருக்கு. நூனம் தபோயஸ்ய நமன்யு நிர்ஜயா ஞானம் க்வசித்தத்ர நசங்கவர்ஜிதம் கஷ்டின் மஹாம்ஸ்தஸ்ய நகாம நிர்ஜயா ஒரு தபஸ்வியின் இடத்துல போய் போடுவோம் கழுத்துல மாலையன்னு பார்த்தாள். மகா கோபிஷ்டன், ரொம்ப கோபிஷ்டனா இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு பிடிக்காது. ஆறு துர்வாச பிரபதிகள் விட்டுட்டு வந்துவிட்டாள். இன்னொரு இடத்துக்கு போனாள். ஞானியா இருக்காள், கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அது சங்கவர்ஜிதமா இல்லை, பற்றோட இருக்கு ஞானம் சுக்கராச்சாரி பிரபதிகள், அதனால அதுவும் பிடிக்கலே. ஒரு பெரிய மகான், அவர் கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவர் காமத்தை ஜெயிக்கலையா, யாரு பிரம்மான்னு விட்டாள். பிரம்மாவே காமத்தை ஜெயிக்கலையா, பிடிக்கல. ரொம்ப காமியா இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு பிடிக்காது. ஒரு பெரிய திரிலோகாதிபதி இந்திரன், அவன் கழுத்துல மாலை போடலாமோன்னு பார்த்தாள். இவன் என்ன அதிபதி, ஆபத்து வந்தா வேற யாரையாவது யுத்தத்துக்கு உதவிக்கு கூப்பிடுறவன், இவன் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டாள். தியாகம் தர்மதேவதையே நிற்கிறாள். ஆறு யமதர்மராஜா கழுத்துல போடலாமோ மாலைன்னு பார்த்தாள், பிடிக்கல. ஏன்னா அங்க யமலோகத்திலே வருமுனா அடி வெட்டு குத்து நாக்காரு இதைத்தானே சொல்லுவன். சாதுக்குள்ள நிந்திச்சியா, தெய்வத்தை விஷயா, தர்மம் இல்லைன்னியா, ஹிம்ச பண்ணினியா ஜனங்களுக்கு, ஆறாறு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கானோ அந்தந்த தப்புக்கு தகுந்தபடி அங்க சிக்ஷை. இருபத்தோரு நரகம் சொல்கிறாள், இன்னென்ன பாபம் பண்ணவனே சிக்ஷி பண்ணு. இந்த சப்தம்தான் அங்கே கேட்கும், ஆகையினாலே அங்கே போய் இந்த சப்தத்தை கேட்டு நம்மால் இருக்க முடியாதுன்னு விட்டுவிட்டாள். சில தியாகிகள் இருந்தால் அவள் கழுத்தில் போடலாமோன்னு பார்த்தாள். இது மோட்சத்துக்காக பண்ணின தியாகம் இல்லை, ஆ பெருமைக்காக பண்ண தியாகம், இது பிரயோஜனம் இல்லைன்னு சிபிப்பிரபதிகளை விட்டுவிட்டாளாம். வீரியம் நபும்சோஸ்த்யஜ வேக நிஷ்கிருதம் சில வீராள்லாம் இருந்தால் அவள் கழுத்தில் மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவளுக்கு ஆயுஷ் எவ்வளவுன்னு புரியலே, காலவேகத்தால் ஆயுஷு காணி வந்துவிடும், இது பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுவிட்டாள். இன்னொரு பிரபு இருந்தாள் சனகாதிகள், அவள் கழுத்தில் மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவளுக்கு ஸ்திரீன்னா என்ன புருஷன்னா என்னன்னு தெரியாது, அதனால அதையும் விட்டுவிட்டாளாம். மங்களம் சிராயு ஒரு தீர்காயுஷ்மான் இருந்தாள். மார்க்கண்டேய சுவாமி கழுத்துல போடலாமோ மாலைன்னு பார்த்தாள். அவர் என்ன வரும்னு சிவபூஜை பண்ணிட்டு இருப்பார், பில்வத்தை ஆஞ்சு கொடுத்துட்டு இருக்கலாம், அவருக்கு ஸ்திரீயோட பேசவே அவகாசம் இருக்காது, அதனால விட்டுவிட்டாள். ராவணாதிகள்லாம் இருந்தால் அவள் கழுத்தில் மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அவளுக்கு ஆயுஷ் எவ்வளவுன்னு புரியலே, ஆகினால் அது பிரயோஜனம் இல்லைன்னாள். ஆயுஷும் இருக்கு, பத்னியும் பிரியமாக வச்சுப்பன், அவன் கழுத்தில் மாலை போடலாமோன்னு பார்த்தாள். அந்த பிரபு கழுத்தெல்லாம் பாம்பு, தலையெல்லாம் ஜட்டே, கையில் பிரம்ம கபாலம், இடுப்பில் யானை தோல், அதனாலே அம்பாள் யோகிச்சாளாம். மகாலட்சுமி ஆறு பரமேஸ்வரன் யத்ரோபயம் குத்ர ச சோப்யமங்கள சுமங்கள கஷ்டன காங்க்ஷதே சுமங்களனாய் கல்யாணமூர்த்தியாய் மங்கள கட்டாட்சம் பவித்ர சரணம் பீதாம்பரம் ரத்ன கிரீட்டம் சதுர்புஜம் சர்வேஸ்வரன் நிற்கிறாள் நாராயணன். அவர் அந்தண்ட திரும்பிட்டு நிற்கிறாராம். பாக்கி பேர்கள்லாம் தலையை நிற்கிறாள், நம்ம கழுத்தில் மாலை விழட்டமேன்னு சுவாமி நாராயணன் அந்தண்ட திரும்பிட்டு இருக்காள். என்ன எண்ணம் நாள், எங்கே போனாலும் இந்த மாலை நம்ம கழுத்துக்கு தான் வரப்போகிறது, சுவாமிக்கு தெரியும். சுமங்களாக கஷ்டன காங்க்ஷதேஹிமா, நம்ம எதிர்பார்க்காம அந்தண்ட விமுகனாக இருக்கானேன்னு சுவாமி கழுத்தில் போய் மாலை போய் போட்டாள். சர்வகுணைரபேட்சிதம்
ரமாமுகுந்தம் நிரபேட்சமீப்சிதம். நாராயணனுடைய கழுத்துல மாலையை போட்டு சர்வேஸ்வரன பர்த்தாவா பண்ணின்றாள். பட்டத்திரி கேக்குறாள், இரிஷத்ருஹிணாதி சர்வதேவானே குணபாஜோப்யபிமுக்த தோஷலேஷானே அவமிருஷ்ய சதைவ சர்வரம்யே பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்களிடத்துல கூட சொல்பம் சொல்பம் தனக்கு பிடிக்காத ஒரு தோஷம் இருப்பதை கண்டு உங்க கழுத்துல மாலை போட்டாலாமே நிஜமான நாள் சுவாமி ஆமான் நாள். லட்சுமி விவாகமாச்சு, தன்வந்தரி திவ்யாமிர்தத்தை எடுத்துன்னு வந்து தேவதைகளுக்கெல்லாம் பானம் பண்ணி வச்சு அசுராளுக்கெல்லாம் இல்லாம பண்ணி பகவத் கட்டாட்சம் தேவர்களுக்கு இருந்தது, அதனால அமிர்தம் கிடைச்சது. பகவத் கட்டாட்சம் இல்லாதவர்களுக்கு என்னமா ஸ்ரேயசு கிடைக்கும்? சுவாமியே மோகினியாக வந்து தேவதைகளுக்கெல்லாம் அமிர்தபானம் பண்ணி வச்சு அசுராலெல்லாம் வீண் சிரமப்பட்டவர்களாக பண்ணிவிட்டாள். இப்படி பரமானுகிரகம் தேவதைகளுக்கு பண்ணினாள். இந்த வைபவத்தை பரமேஸ்வரன் நாராயணனை பார்த்து மோகினி ரூபத்தை தான் பார்க்கணும்னு மறுபடியும் கேட்டு அந்த ரூபத்தை பார்த்து பரமேஸ்வரனே மோகிச்சு போய் அந்த சமயத்தில் தான் ஐயப்பன் உண்டானாள். சர்வதுருதத்தையும் போக்கி கஷ்டங்களை எல்லாம் நீக்கி மனக்கவலையெல்லாம் போக்குற ஹரிஹர புத்திரங்கிற ஹரிஹரன் ரெண்டு பேர்களுக்கு உண்டான பிரபு அவனைத்தான் ஐயப்பன் ஐயப்பன் பக்தாள் சொல்கிறாள். இப்படி அமிர்தமசன சரித்திரத்தை சொல்லி மகாபலி பிரபதிகள் தேவதைகள் அசுரபா அமிர்தபானம் பண்ணி நல்ல பலத்தை அடைஞ்சு விட்டதுனாலே ராஜ்யம் இல்லாமல் சிரமப்பட்டாள். உடனே ஆச்சாரிய நடத்துல போய் கதறினாள். மகான்களிடத்துல போய் தன் குறைய சொன்னால் நிச்சயம் நீக்கி வச்சு விடுவாள். அதான் தபஸ்வியுடைய சக்தி. சுக்கராச்சாரி மந்திரம் இருக்குது, வேதம் இருக்குது, ஜப ஹோமங்கள் இருக்குது, க்ஷேமத்தை கொடுக்குறேன்னு ஒரு பெரிய யாகத்தை பண்ணி வச்சு அக்னிகுண்டத்திலேருந்து ரசங்கள்லாம் வரும்படியாக பண்ணி மகாபலியே சொர்க்கத்தை ஆளும்படியாக பண்ணிவிட்டாள். இந்திராதி தேவர்களெல்லாம் ராஜ்யத்தை இழந்து வரும்படியாக பண்ணிவிட்டாள். மந்திர பலத்தினாலே எதையும் பண்ணிவிடலாம். அதனால தான் ஆச்சாரியால் சொன்னாள், ஒரு மனுஷன் இருந்தால் நல்ல சத்குரு அண்டனம், அவளிடத்துலேருந்து ஒரு மந்திரத்தை பெறணும், அந்த மந்திரத்தினால பிரதிபாத்தியமான தேவதையும் அடையணும், இந்த மூணும் ஒருத்தன் கையில் இருந்தால் மூணு லோகம் அவன் கையில் இருக்குன்னுட்டாள். உடனே மகாபலி ராஜ்யம் ஆடுறாள். இந்திராதி தேவர்கள்லாம் பூலோகத்தில் கஷ்டப்பட்டாள். பல வருஷம் இப்படி கஷ்டப்பட்டதே தேவதைகளுடைய தாயான அதிதி பர்த்தாவினிடத்துல காஷ்யபரிடத்தில் போய் கதறினாள், என் குழந்தைகள் கஷ்டப்படுறாளே, க்ஷேமம் இல்லையே, என்ன பண்ணுவேன்னாள். பயோவிரதம்னு 12 நாள் சர்வேஸ்வரனு லட்சுமிநாதனே ஒரு ஹோமம் ஒரு விரதத்தை அனுஷ்டி பகவானே புத்திரனாக வருவன்னு சொன்னாள். அதே மாதிரி அனுஷ்டிக்க சிரவண துவாதசியிலே சர்வேஸ்வரன் நாராயணன் அபிஜின் நட்சத்திரம் அபிஜின் லக்னத்திலே வாமனமூர்த்தியாக வந்து அவதாரம் பண்ணினாள். சர்வேஸ்வரன் அவதரித்தாள். அவதரித்த பொழுது சதுர்புஜத்தோடு அவதாரம் நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணதே 5 குழந்தையாய் வாமனமூர்த்தியாக ஆயிட்டாள். உடனே உபநயனம். சூரியன் முதலிய தேவர்கள் வந்து காயத்ரியை உபதேசம் பண்ணேன். சாட்சாத் அன்னபூர்ணியானே பராசக்தியினிடத்தில் பிட்சை வாங்க. பிக்ஷாம் பகவதி சாட்சாதி உமாதாதம்பிகா சதி. சாட்சாத் நாராயணனே வாமனமூர்த்தியாக வந்து காயத்ரி உபதேசத்தை பெற்று தான் விதிவத்தாக பிரம்மச்சரியத்தை நடத்தி பிக்ஷாட்டனம் பண்ணி அன்னபூர்ணி பிட்சை போட்டாளாம். ஜகத்துக்கெல்லாம் அன்னதானம் பண்ணி துர்பிட்சத்தெல்லாம் போக்கி கவலையெல்லாம் நீக்கிறவள் அன்னபூர்ணி. அப்படிப்பட்டவளத்தில் பிட்சை வாங்கி 5 7 வயசு மட்டும் பிரம்மச்சரியத்தை சமிதாதானம் காயத்ரி ஜபம் முதலியவைகளை பண்ணி அழகாக நடந்து கொண்டாள். இந்த அவதாரம் எதற்கு? இந்திரனுக்கு தம்பியாய் உபேந்திரனாக வந்திருக்காள். அம்மாவனுடைய இஷ்டத்தையும் இந்திரனுடைய இஷ்டத்தையும் பூர்த்தி பண்ணணும், மகாபலியினுடைய ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும். அதற்காக மகாபலி என்னென்ன பண்ணுறான்னு தந்து விசாரித்தாள். பூலோகத்திலே நர்மதையனுடைய வடவண்டக்கரையிலே அஸ்வமேதம் பண்ணுறான்னு கழுவப்பட்டாள். கர்மபூமி இங்கே தான் கர்மா பண்ண வரணும். ஸ்ருத்வாஸ்வமேதை யஜமானமூர்ஜிதம் பலிம் பிரகுணாமுபகல்பிதைஸ்ததஹ ஜகாம தத்ராகில சாரசம்ப்ருத பாரேணகாம் சன்னமயம் பதே பதே தம் நர்மதாயாஸ்தட உத்தரே பலே யருத்விஜஸ்தே பிருகு கச்ச சம்ஜகே பிரவர்த்தயந்தோ பிருகவஃ க்ரதூத்தமம் யசக்ஷதாராதுதிதம் யதாரவிம். சர்வேஸ்வரனான வாமனமூர்த்தி 7 குழந்தை நர்மதேனுடைய வடவண்ட கரையிலே மகாபலி மகாயாகத்தை அஸ்வமேதத்தை பண்ணுறாள். அஸ்வமேதத்திலே
தேவதைகளை பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணலாம். அதுக்காக ராஜாக்கள்லாம் பண்ணுற வழக்கம் சுவாமி புறப்பட்டு போகிறாளாம். போகிற பொழுது கோட்டி பிரம்மாண்டம் உள்ளே இருக்கிற பிரபுனாலே நடந்து போகிற பொழுது, பிரபு நடந்து போகிற பொழுது பூமி அப்படி தவண்டு கொடுக்குறாளாம் பாரம் தாங்காமே. யாகசாலையில் இருக்கிற சுக்கராச்சாரி பிரபதிகள் சூரியன் வரான்கிறாள், சிஷ்யன் அக்னி வரான்கிறாள், இன்னுத்தர் சனத்குமாரர் யாக தரிசனத்துக்கு வரான்கிறாள். பகவானுடைய தேஜஸை பார்த்து ஆனால் போனது ஆறுனாள் சுக்காச்சாரியாள். சர்வேஸ்வரன் லட்சுமிபதி வைகுண்டநாதன் போகிறான்னு சொன்னாள். போகிற போது எப்படி போனாள் சுவாமின்னாள். சத்ரம் சதண்டம் சஜலம் கமண்டலும் எட்ட தொங்குகிறதாம், மாந்தோலாம், மறையுருவியாம், மிஞ்சிக்கயராம், குஞ்சு சரணமாம், பிராமண வேஷம். அப்படி போனாள். போன உடனே என்ன நடந்ததுன்னாள் பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காக்கிறாள். அநீதமாஷு பிருகுபிக மகசாபிபூதை த்வம் ரம்ய ரூபமசுரஹ புலகாதிருதாங்க பக்த்யா சமேத்ய சுகிருதி பரிணிஜ்ய பாதௌ தத்தோயமன்வதிருதமூர்த்தனி ஹே குருவாயூரப்பா, சர்வேஸ்வரனான நீங்கள் யாகசாலைக்கு போகிறபோது சுக்கராச்சாரி பிரபதிகள் வாசலில் வந்து தங்களை உள்ள வரணம் வரணம்னு அழைத்து போனதும் அசுரனான மகாபலி வந்தவாளை தலையை கூட ஆட்டாதவன் ஓடி வந்து உங்கள் குஞ்சு காலை பிடிச்சி நமஸ்காரம் பண்ணி தங்க கிண்டினாலே உங்கள் காலில் ஜலம் போட்டு பக்தியாக சமேத்திய புலகா விரதாங்ககா மயிர் சிலித்து பக்தி ததும்பி உங்கள் குஞ்சு கால அலம்பி அந்த ஜலம் கங்காதி தீர்த்தங்களை பாவனமாக ஆக்கும் ஜலம் அதை தன் தலையில் கொட்டின்றாராமே நிஜமானு காட்டாள் சுவாமி. ஆமான்னாள். அப்போ பட்டத்திரி கத்தினாளாம் சுக்ருதி, ஆஹாஹா நான் மகாபலியாக பிறந்து குருவாயூரப்பா நீ எங்காத்துக்கு வந்து உன் காலை பிடிச்சி கால அலம்பி அந்த ஜலத்தை நான் கொட்டிக்கலையே மகாபலிக்கு கிடைச்சதே பக்தியாசமேத்ய சுகிருதி பரிணிஜ பாதௌ தத்தோயமன்வதிருதமூர்த்தனி தீர்த்ததீர்த்தம். சுவாமியை வரணும் வரணும்னு சொல்லி ஏதாவது உங்கள் வாக்கால் கேட்கணும் நான் தானம் பண்ணணும்னு சொன்னாள். சுவாமி கேட்டு சந்தோஷப்பட்டு பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்மிதானி பதாமமாம் நான்யத்தே காமயே ராஜன்னே வதான்யா ஜகதீஸ்வராதி. என் குஞ்சுக்காலாலே மூணடி பூதானம் கொடுக்கணும், அசுர சக்கரவர்த்தி வாரி வாரி தானம் பண்ணும், வதான்யாள் தாங்கள் மூணடி என் குஞ்சுக்காலாலே நாளாம். வாமன மூர்த்தி இப்படி காட்டதே, மகாபலி இப்படி மூணடி கேட்குறீளே, கேட்கலாமா? எங்கிட்ட யாச்சகம் வாங்கினோமா? இன்னூறாத்துக்கு யாச்சகத்துக்கு போகலாமா? நான் அப்படி தானம் பண்ணுறவன், அதோடு கூட ஒருத்தர் சொல்லி சொல்லி கேட்டு நான் சந்தோஷப்படுறதில்லை. உங்கள் சப்தங்களை கேட்டு என் ஹிருதயம் குறுகி போயிடுத்து, இன்னும் ஏதாவது நிறையா கேட்கணும் நாள். சுவாமி ஒரே பதில் சொல்லிவிட்டால் இந்த மூணடியில் திருப்தி அடையாதவன் மூணு லோகத்திலையும் திருப்தி அடைய மாட்டான், இதை சண்டை பூசல் இல்லாமல் எனக்கு கொடுத்து அனுப்பி போரும்னு விட்டாள். உடனே தானத்துக்காக ஜலத்தை எடுத்தான். சுக்கராச்சாரி சொன்னாள், என்னடா என்னை கேட்காம தானம் பண்ண ஆரம்பிக்கிறியே, ஆறு தெரியுமான்னாள். ஆரோ பிராமணன் நாள் இல்லேன்னாள். ஏஷ வைரோச்சனே சாட்சாதி பகவான் விஷ்ணு ரவ்யய கஷ்யபாததி தேர்ஜாத தேவானாம் காரிய சாதக. சாட்சாத் நாராயணன் வைகுண்டநாதன் கஷ்யப பிரஜாபதிக்கு அதித்தி நடத்துல பிறந்து தேவ காரியத்தை சாதிக்க வந்திருக்காள். மூணடி மூணடின்னு குஞ்சுக்காலால் கேட்டுவிட்டு பெரிய காலாலே மூணு லோகத்தையும் ரெண்டடியாக அளந்து மூணாவது அடிக்கு இடம் இல்லாமல் ஒன்றை பண்ண போகிறாள்னு சொன்னாளாம். உடனே மகாபலி இதை கேட்டு ஆஹாஹா சயேவ விஷ்ணுவும் வரதான்னு கேட்டானாம். வரதராஜனா லட்சுமி பதியா ஏழையான எங்கிட்டே யாச்சகத்துக்கு வந்திருக்கான், என் ஜென்மா கரையேறி போடுமே, எவனை நினைச்சா அஷ்டலட்சுமியும் கிடைக்குமோ, எந்த பிரபுவை திருப்தி பண்ணுவதற்காக மகான்களான நீங்களெல்லாம் யாகம் பண்ணுறேன் யாகம் பண்ணுறேன்னு வேதோக்த மந்திரங்கள்னாலே ஹோமங்கள்லாம் பண்ணி திருப்தி பண்ணி வைக்கிறேளோ சயேவ விஷ்ணுவும் வரதகான்னு கேட்டாள்.
यजन्ति यज्ञक्रतुभिर्यमादृताः भवन्ताम्नाय विधानकोविदा स एव विष्णुः वरदोऽस्तु वापरः சர்வேஸ்வரனா வந்திருக்கான் வரதராஜன். என் ஜென்மா கரையேறி போச்சே, வரதராஜனுக்கு நான் தானம் பண்ணி என் சொத்து போச்சேயானா எனக்கு பெருமை இல்லையா? நானா மகாபலி அப்படி சொன்ன உடனே சுக்கராச்சாரி கோபிச்சுண்டு சபிச்சு விட்டார், உன் கையை விட்டு ராஜ்யம் போகணும்னு. என்ன அர்த்தம்? நாள் ஆச்சாரியனுடைய பிரசாதத்தால் மகாபலிக்கு இந்த ராஜ்யங்கள்லாம் கிடைச்சிது. சுவாமி தானம் வாங்கிட்டு போயிட்டாலும் முன்பாத்தியம் உள்ள சொத்தை விலைக்கு வாங்கினா போல ஆயிடும். ஆச்சாரியன் ஒரு விடுதலை எழுதி கொடுக்கணும். அவர் எழுதி கொடுக்க மாட்டாரேன்னு கவலைப்பட்டு இருந்தால் பகவான் அவர் சபிச்சார். சசாப தெய்வ பிரகிதான்னாள் சுகாச்சாரியாள். தெய்வமே சபிக்க முடியா பண்ணித்தது. இல்லாமனா ஆச்சாரியன் சிஷ்யனை சபிப்பனா உன் கையை விட்டு ராஜ்யம் போகணும்னு சொல்லிவிட்டாள். பட்டத்திரி கேட்கிறாள் இந்த இடத்துல, யாச்சத்யேவம் யதி ச பகவானி பூர்ணகாமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன்னி காவ்யசப்தோபி தைத்யஹ விந்தியாவள்யானி கதைதயா தத்தபாத்யாயதுப்யம் சித்திரம் சித்திரம் சகலமபி சப்ராப்பயத்தோய பூர்வம். ஹே குருவாயூரப்பா, சர்வேஸ்வரனான நீ வாமனமூர்த்தியாக யாச்சகத்துக்கு போனதே, சுக்கராச்சாரி வரதராஜன் வந்திருக்கான்னு சொன்னதே, மகாபலி பூர்ணகாமோஸ்மி சோகம் ஆப்தகாமனா ஆயிடுவேனே, என் ஜென்மா கரையேறி போயிடுமே, லட்சுமிபதியின் இடத்துல தானம் பண்ணினா ஆகையினால கொடுக்கத்தான் போறேன்னு சொன்னானாமே நிஜமானு காட்டாள். ஆமான் நாள் குருவாயூரப்பன். இன்னொரு ஆச்சரியமாமே, சர்வசத்தையும் உனக்கு தானம் பண்ணி இழக்க ஆரம்பிச்ச ஒரு புருஷனுக்கு ஒரு பத்னி ஜலம் போட வந்தாளாமே, தங்க கண்டியை எடுத்து எடுத்துன்னு ஓடி வந்தாளாமே. விந்தியாவளி என்ற மகாபலியினுடைய மனைவி ஓடி வந்து மகாபலி கையில் இருந்த தங்க கிண்டியை வந்து பிடுங்கினாள். ஏன் பிடுங்குறேன்னு கேட்டான். நீங்கள் அவசரப்பட்டு சுவாமிக்கு அந்த பிராமணனுடைய காலில் ஜலத்தை விட்டு அலம்பி உங்கள் தலையில் மட்டும் புரோட்சிச்சு நுட்களே, ஜலம் போட்டுக்கிற ரைட்டு உங்களுக்கு, அது நான்னா போடணும்னாள். என் கையால் மறுபடியும் ஜலம் போடணும், அந்த கால் அலம்பணம், என் தலையிலையும் என் குழந்தை தலையிலையும் கொட்டணும் ஜலம்னு சர்வசொத்தையும் வழக்க ஆரம்பித்த புருஷனுக்கு தானம் போடுறதுக்கு தானத்துக்கு ஜலம் போட ஒரு பத்னி வந்தாளாமே நிஜமான நாள் குருவாயூரப்பா. அந்த அம்மா போட்ட ஜலம் இன்னும் என் கால் குளிர்ந்திருக்கு. நானாம் உடனே பட்டத்திரி குருவாயூரப்பன் சன்னிதியில சித்திரம் சித்திரம்னு கத்தினாளாம். ஆச்சரியம் ஆச்சரியம் நாளாம். குருவாயூரப்பா, சர்வேஸ்வரனான உனக்கு தானம் பண்ணி சொத்தை இழக்க ஆரம்பிச்ச புருஷனுக்கு தானத்துக்கு ஜலம் போட்டு உன் காலையும் ஜலம் போட்டாளே, ஆச்சரியம் ஆச்சரியம் சித்திரம் சித்திரம் சகலமபி சப்ராப்பயத்தோய பூர்வம். இப்படி சரணத்தை அலம்பி தத்பாத சௌச்சம் ஜனகல்மஷாபகம் சதர்மவின் மோஹ்ய ததா சுமங்கலம் யத்தேவ தேவோ கிரிஷ்சந்திர மௌலிஹி ததார மூர்த்னா பரயாச பக்த்யா. எந்த கங்காஜலம் பரமேஸ்வரனுடைய ஜடாஜூடத்தில் பிரகாசிக்கிறதோ அந்த ஜலம் பகவத் சரண அவநேதன ஜலத்தை மகாபலி தன் தலையிலையும் பத்னி குழந்தைகளுடைய தலையிலையும் அபிஷேகம் பண்ணிக்க உடனே தானம் பண்ண பரமாத்மனே வாசுதேவாய சம்பிரதேன்னு கொடுத்துட்டான். 33 தேவர்களும் ஆகாசத்தில் இருந்து பகவான் இங்கே நிற்கிறாள். நிற்கிற பிரபு தலையில் ஒரு புஷ்பத்தை அர்ச்சனம் பண்ணாமே அசுரேந்திரனான மகாபலி தலையில் கொட்டினாளாம். என் அப்பனே, தேவர்கள் நாங்கள் தானம் பண்ணதில்லையடா சுவாமிக்குன்னு. ததா அசுரேந்திரம் திவி தேவதாகணாஹ கந்தர்வ வித்யாதர சித்தசாரணாஹ தத்கர்ம சர்வே பிக்ரணந்தார்ஜவம் பிரசூன வர்ஷைர்வ வருஷம் முதான்விதா வித்வானதாத்ய த்ரிபவே ஜகத்ரயம். அப்பா, நாராயணன் வந்திருக்கான்னு தெரிஞ்சு சத்ருடா அசுர குலத்துக்கவன் ஜகத்ரயம் வித்வானதாத்து தெரிஞ்சும் 3 லோகத்தையும் கொடுத்தியேன்னு புஷ்பத்தை கொட்டினாள். புஷ்பத்தில் மூடி போயிட்டான் மகாபலி. மனைவி முதலியவர்கள் தள்ளி பார்க்கிறாள். சுவாமியை காணும்
ஒரே உலகளந்த பெருமாளாய் திருவிக்கிரமனாய் திருக்கோவிலூர்லயும் காஞ்சியிலையும் பிரகாஷிப்பது போல் உலகத்தாளந்து நிற்கிறான் பிரபு. எங்க பார்த்தாலும் பகவத் சரீரம், சரீரத்துல சர்வ பிரபஞ்சத்தையும் மகாபலி மனைவியோட ரித்விக்களோட தன்னுடைய பட்டர்களோட பார்த்தான்னு சொன்னாள். ராஜா பிரார்த்திச்சாள், எந்தெந்த அவயவத்துல எதை கண்டான் அதை சொல்லணும்னாள். உடனே பிரம்மனிஷ்டாள் மகாராஜாவை பார்த்து, ராஜன்னு திருவிக்கிரமனுடைய கால்களும் கீழே அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்ற சப்த லோகங்களும் வருஷ வரிசையாக தொங்குகிறது. திருவிக்கிரமனுடைய மேல் காலே பூமி, அதற்கு மேலே ஆடுகதேலே பர்வதங்கள், திருவிக்கிரமனுடைய முழங்கால்கள்ல பட்சி கணங்கள், திருவிக்கிரமனுடைய தொடைகள்ல சப்த மருத்துக்கள், குஹ்ய பிரதேசத்திலே நவ பிரஜாபதிகள், இடுப்பு வஸ்திரத்திலே சந்தியா தேவதே, துப்புள்ள ஆகாசம், திருவிக்கிரமனுடைய வயிற்றில சப்த சமுத்திரமும் அல மோதுகிறது. நடுமார்பில் தர்ம தேவதே, மனசிலே சந்திரன், புத்தியிலே பிரம்மா, ஸ்தனங்கள்ல ரிதம் சத்யம், மார்புலே மகாலட்சுமி பத்மஹஸ்தையாய் மங்கள கடாட்சத்தோட பிரகாசிக்கிறாள். திருவிக்கிரமனுடைய கண்டத்துல சாமாதி வேதங்கள் கர்ஜிக்கிறது. திருவிக்கிரமனுடைய கழுத்துல நட்சத்திர கணங்கள் மாலையாக தொங்குகிறது. வாக்குல அக்னி, நாக்குல வருணன், மூக்குல வாயு, கண்ணுல சூரியன், நெத்தியில கோபம், தலையில சொர்க்கம், கேசங்கள்ல மேகங்கள், காதுகள்ல பத்து திக்குகள், திருவிக்கிரமனுடைய புருவங்கள்ல ராப்பகல், யம கொட்டல்கள்ல விதி நிஷேதங்கள், திருவிக்கிரமனுடைய நடையில யஜ்ஞம், மந்தஹாசத்துல மாயே, வலது புஜத்துல 33 கோடி தேவர்கள், இடது புஜத்துல 66 கோடி அசுரால், இந்த பெரிய சரீரத்துக்கு ஒரு வனமால கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், சக்கரம், சங்கம் முதலிய திவ்யாயுதங்கள், திருவிக்கிரமனுடைய இரத்த குழாய்கள்ல கங்காதி புண்ணிய நதிகளை மகாபலி பார்த்தானாம் பிராணே சுகாத்ரே ஸ்திரஜங்கமானி சர்வாணி பூதானி ததர்ஷ வீரா ரசாம சஷ்டாங்கிதரேத பாதயோ மகீம் மகீத்ரான் புருஷஸ்ய ஜங்கயா அதத்ரிணோ ஜானுனி விஸ்வமூர்த்தே ஊர்வோர்கணம் மாருதமிந்திரசேனஹ சந்தியாம் விபோர்வாசசி குஷ்ய ஐட்சதி பிரஜாபதீம் ஜகனே அத்வாத்மமுக்யாதி நாப்யாம் நபக்குட்சிஷு சப்தசிந்தூனி உருக்ரமஸ்யோரசி சக்ஷமாலாம் ஹ்ருத்யங்க தர்மம் ஸ்தனயோர்முராரே ருதஞ்ச சத்யஞ்ச மனஸ்யதேந்தும் ஸ்ரியஞ்ச வட்சஸ்ய ரவிந்தஹஸ்தாம் கண்டே ச சமாதி சமஸ்த வேதானி இந்திர பிரதான நமனாம் புஜேது தத்கர்ணயோ ககுபாத்யௌஷ்ச மூர்த்னி கேஷேஷு மேக ஸ்வசனம் நாசிகாயாம் அக்ஷோஷ்ச சூர்யம் வதனே ச வன்னிம் வாண்யாம் ச சந்தாம் சிரசே ஜலேஜம் ஷேதஞ்ச விதிஞ்ச பட்சு அஹ்ச்சராத்ரிஞ்ச பரஸ்ய பூஜ மன்யோ லலாட்டே தரயேவலோகம் ஸ்பர்ஷே ச காமம் நிபரே தசோம்பா பிருஷ்டேத்வதம்மம் க்ரமணேஷு யஜ்ஞம் பிராணேஷு பாத்ரே ஸ்திர ஜங்கமானி சர்வாணி பூதானி ததர்ஷ வீரஹான்னாள். இத்தனையும் பார்த்தாள், அப்படியே ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கினாள். சர்வேஸ்வரனான திருவிக்கிரமன் பூமி முழுதும் ஒருடியாக அளந்து, சொர்க்கம் வரையிலும் 2 அடியாக அளந்து, 3வது அடிக்கு இடமில்லாமல் மகாபலியே கருடனை விட்டு வாரணமான பாஷக்கயத்தை விட்டு கட்ட கயத்தை போட்டு கட்டச் சொல்லி அதட்டினாலாம் பட்டத்திரி கேட்கிறாள், என் அப்பனே கருணா சமுத்திரனான நீ பக்தனிடத்திலே தானமும் வாங்கி பாஷக்கயத்தால் கட்டி அதட்டமும் அதட்டினியாமே நிஜமானு காட்டாள், அதனாலாக அகப்பட்டுன்னுட்டேன் அவன் வீட்டு வாசல்ல காவ காக்கிறேன்னாள். பாஷயீர் பத்தம் பததபதினா தைத்ய உச்சைரவாதி தார்த்தீகம் திசமம பதம் க
கிண்ண விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்தி பிரணய பகவன் இத்யகம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயமுபகதஃ நீ அதட்டினியாமே, மூணாவது அடி இல்லாம என்ன ஏச்சு விட்டியேன்னு அதட்டின உடனே மகாபலி நான் இல்லேன்னு சொன்னேனா அவசரப்பட்டு கட்டிவிட்டேளே என்று சொன்னாள். நான் நடுக அளந்துட்டேனே என் காலாலே, என் காலால அளக்காத இடம் இல்லையேன்னாலாம். அப்பொழுது மகாபலி அஞ்சலி பண்ணி பகவானை பார்த்து, சர்வேஸ்வரனானே, எந்த உங்கள் சரணமானது கங்கா ஜனகமோ, எந்த உங்கள் சரணம் புருஷார்த்த ரூபமோ, கல்லாக இருந்தேன் அகல்யையை பெண்ணாக ஆக்கித்ததோ, உபனிஷத் பிரதிபாத்தியமோ யோகி தேயமோ, அந்த சரணம் படாத என் தலை இருக்கேன் நீட்டினானாம் காட்டாள். பட்டத்தை தலையை நீட்டினானாள் நீட்டினான். அப்போ சொன்னாள், பிரம்மனிஷ்டாளும் பட்டத்திரியும் பக்தனுடைய தலையில கால் வச்சா என் பிரபுன்னு சொல்ல மாட்டேன்னுட்டாள். நீங்க எது வேணுமோ சொல்லிங்கோன்னுட்டாள். சுவாமி சரணத்தை தலையில வச்ச உடனே மகாபலி கண்ணால் ஜலத்தை கொட்டினான். அப்பா நீ ஏன் ஜலம் கொட்டுறேன்னாள். இப்போ அகப்பட்டுன்றதுனால் நீ விடுபட்டுவிட்டேன், நான் தான் ஆட்டுனுட்டேன்னாள். தானம் வாங்கிவிட்டேன்னு சொன்னாள். என்னை இங்கேயோ நரகத்துக்கு அனுப்புகிறேன் போல இருக்கேன்னு கவலைப்பட்டான். நரகமில்லே, வைகுண்ட சதிருஷமான சுதனம் அங்கே அனுப்புகிறேன், பிரஹ்லாதனும் கூட வந்து இருக்க போகிறாள். நான் பிரஹ்லாத சுவாமி கண்ணுங்கண்ணீருமா வந்து நிற்கிறாள். என் குழந்தை தலையில் இந்த சரணம் பட்டுதேன்னு பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதாக மானையன் அஸ்தவித்வாம் யோகிகளெல்லாம் தேடுற சரணம் என் குழந்தை தலையிலே பேரன் பிரஹ்லாதனுடைய பேரன் பிரஹ்லாதனுடைய புள்ள விரோச்சனம் விரோச்சனுடைய புள்ள மகாபலி என் பேரன் தலையிலே உங்கள் சரணம் பட்டுதே எங்கள் குலமே கரையாடி போச்சுன்னு பிரஹ்லாத சுவாமி சொல்ல, சுதலத்துக்கு பரப்பிடுவோ ஆதியோ வியாதியோ அங்கே கிடையாது, பரப்பிட்டு அங்கே போய் பரமசூக்கியமாக வசியினாள். எத்தனை சுதலத்தில் வசித்தாலும் வைகுண்டத்தில் வந்து எப்போ தரிசனம் பண்ணுவேன்னு காட்டான். சுவாமி சொன்னாள், இந்த வைவஸ்வத மன்வந்தரம் முடியிற மட்டும் வைகுண்டம் வராதேன்னாள். இதெல்லாம் வைவஸ்வத மன்வந்தரம் இப்போ ஏன் வராதேன்னு கேட்டாள். நான் அங்கே இருக்க மாட்டேன்னாள், அங்கே இருப்பேன்னாள், உன் வீட்டு வாசல்ல அவன் காவக்காரனாக வந்து நிற்க போகிறேன் கதாபாணியான்னாள் மகாபலியே. அப்படி நிற்கலாமான்னாள். உன்னையும் சேர்த்து தானம் பண்ணிவிட்டியே, நான் வாங்கிவிட்டேனே, என் கடன் நீங்க வேண்டாமா? நித்யம் நஷ்டாசி மாம் தத்ர கதாபாணிமவஸ்திதம் நித்யம் நஷ்டாசி மாம் தத்ர கதாபாணிமவஸ்திதம் அத்யாபி பரிதிருஷ்யதே மகாபலி வீட்டு வாசல்ல கதாபாணியாய் நிற்கிறாள். சுவாமி இப்படி சொர்க்க ராஜ்யத்தை வாங்கி அம்மாட்ட கொடுத்து இந்திரனை கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு மகாபலி வீட்டு வாசலில் போய் காவல் காக்கிறான். பக்த பராதீனன் சர்வேஸ்வரன் என்ற சரித்திரத்தை சொல்லி இந்த சரித்திரத்துக்கு ஒரு பலம் பிரம்மனிஷ்டாள். அந்யாதிருஷமான பலனை ஒன்று சொன்னால் என்னன்னாள், இது பரியந்தம் ஜீவராசிகள் பண்ண வேண்டிய காரியத்தை ஏதாவது செய்ய தவறி இருந்தார்களே, ஆனால் தர்மத்தை அந்த பாபங்கள்லாம் நீங்கி அந்த தர்மத்தை அனுஷ்டிச்ச புண்ணியம் கிடைக்கும் நாள். அகமோசனம் நாள் சமஸ்த பாபம் போயிடும்னு பரமானுகிரகம் பண்ணின புண்ணிய சரித்திரம் திருவிக்கிரமனுடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் வர்ணிச்சு பரமானுகிரகம் பண்ணினாள். இதற்கு மேல மத்ஸ்யாவதாரம் சூரிய வம்சம் அம்பரீஷ சரித்திரம் அம்பரீஷன் என்ற மகாபாகவதன் துவாதிசி விரதம் இருந்து பகவத் அனுகிரகத்தை அடைஞ்ச சரித்திரம் சொல்லி ராமாயணம் சொல்ல போகிறாள். ராமச்சரித்திரத்தை பேசாத ரிஷிகளிலே சமஸ்த துருத்தங்களையும் போக்கும் ராமச்சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் மேலே போய் வர்ணிக்க போகிறாள். கேட்கிறவர்களுக்கெல்லாம் அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்குமா, யார் யார் என்னென்ன அபீஷ்டம் வேணும்னு நினைக்கிறாளோ அந்த லாபங்கள்லாம் கிடைக்கும். அதுவும் பல கிரகங்கள் இந்த மாசி மாதத்தில் சந்திருக்கு கும்பராசியிலே மேலே கட்டகராசியிலையும் சேர போகிறான். அந்த தோஷங்கள்லாம் விலகி தேசங்கள்லாம் க்ஷேமத்தை அடைஞ்சி ராஜாங்கங்கள்லாம் பரமசௌக்கியத்தோடு ஆனந்தபரிதமாய் உலகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகக்கூடிய மகா புண்ணியச்சரித்திரம் ராமச்சரித்திரம் சர்வேஸ்வரம் இந்த சரித்திரம் நடக்க முடியா பண்ணினவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் சொன்னவர்களுக்கும் ஆயுராரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகானு ததாதி தியாயதோ நித்யம் அபவர்க பிரதோஹரின்னு சர்வாபீஷ்டத்தையும் கொடுக்க முடியா பிரார்த்திக்கிறேன்.
గిరిశ్వరవింద శిరోధిని వాసిని విష్ణు విలాసిని జేష్ణునుతే భగవతి హే చితి కంఠ కుటుంబిని భూరి కుటుంబిని భూరి కృతే జయ 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 మహిషాసురమర్దిని రమ్యక పద్మిని శైలసుతే సురవరవర్షిణి దుర్ధర ధర్షిణి దుర్ముఖమర్షిణి హర్షరతే త్రిభువన పోషిణి శంకర తోషిణి గిల్బిష మోషిణి ఘోషరతే ధనుజని రోషిణి దితి సుతరోషిణి దుర్మద శోషిణి సింధు సుతే జయ 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 మహిషాసురమర్దిని రమ్యక పద్మిని శైలసుతే మయి కురు మంగళమంబుజవాసిని మంగళదాయిని మంజుగతే మదిమలహారిణి మంజుళ భాషిణి మన్మథ వినోదరతే భుని జనపాలిని మహుతి గమాలిని సగుణవర్షిణి సాధునుతే జయ 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 మధుసూదన మోహిని మోధవిధాయిని వేదనుతే. మహాలక్ష్మి స్తోత్రం. షణ్ముగ షట్కத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றோம். முருகனுடைய அருள் யாவருக்கும் கிடைக்கணும். கலியுக வரதன் గిధితనయాసుత గంగపయోదిత గంధ సువాసిత బాలధన గుణగణ భూషణ కోమళ బాణ క్రౌంచ విదారణ కుందతనో గజముఖ సోదర దుర్జయ దానవ సంఘ వినాశక దివ్యతనో జయ 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 గువ షణ్ముఖ సుందర దేహిరతింతవ పాదయుగే కుందసుమ బృంద సమ మంద సీతాస్యం నంద కుల నంద భరతుందల నఖందం పూజని జగీతల వధూత దురితం తం వాత పురనాథమి మమాతను హృదజ్జే నీలధర జాలధర బాలహరి రమ్యం లోలధర శిలయుత బాలగణ లీలం జాలలతి శీలమపి పాలయితు కామం పదపురణమి మమాతను హృదజ్జ కం శరణ హింసమియ సంశరణ జాత క్లాంతి బర శాంతి కర కాంతి ఝర భీతం వాతముఖ ధాతు జని పాత భయ గాతం వదపురణమి మమాతను హృదజ్జ జీవన స్మరణం నమః పార్వతీ పతయే శ్రీ సద్గురు స్వామినః శ్రీ ఆంజనేయ స్వామినః. శ్రీమద్ భాగవతం నారాయణేయం గజేంద్ర మోక్షం లక్ష్మీ వివాహం వామన చరిత్రం తొడర్ నిగిన్ ఐందాం పగుది కేటీర్ వళంగియవర్ சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள்.